வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி தூத்துக்குடி, குறிப்பாக திருச்செந்தூர் போகின்ற இந்த பிரதான சாலை பகுதியிலே 400 வருடங்களாக இந்த சுடலைமாட சுவாமி திருக்கோயில் இங்கே இருக்கின்றது. தென் திருப்பேரை கிராமம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறுகாட்டூர், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல மக்களுடைய வழிபாடு தெய்வமாக புராதன சரித்திர சிறப்பு பெற்ற ஒரு அற்புதமான சுடலைமாட சுவாமி கோயில். இங்கே சாலை விரிவாக்க பணிகள் நடைபெறுவதாக சொல்லி, சாலை விரிவாக்கம் பண்ணலாம், பக்கத்தில் இடம் இருக்குது, எடுக்கலாம், அதுவும் கோயிலுக்கு சொந்தமாக நடந்தால் அந்த இடத்தை கொடுப்பதற்கு தயார். ஆனால் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு மோகன் லாசரஸ் அவருடைய மதமாற்ற தூண்டுதல், அதன் காரணமாக இந்த நெடுஞ்சாலைத்துறையை சார்ந்த அதிகாரிகள் இந்த கோயிலை எப்படியாவது எடுத்துடணும். ஏன்னா இந்த கோயில் தான் இப்போ ஒரு எல்லைச்சாமியாக இருக்குது. இதை விட்டு அவங்க இங்கேயும் வந்து அடுத்த பகுதியிலையும் மதமாற்றத்தை அவங்க செய்ய முடியும். அதை வந்து உங்களுக்கு தெரியும், தேவேந்திரகுல மக்கள் என்றைக்குமே மதமாற்ற சதிக்கு பலியாகாத ஒரு துணிச்சல் மிக்க சமுதாயம். இந்த மக்கள் இந்த 400 ஆண்டு கால பழமையான இந்த சுடலைமாட சாமி கோயிலை பாதுகாப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்து மக்கள் கட்சி தன்னுடைய பேராதரவை வழங்குவதோடு அவர்களுக்கு தேவையான சட்ட உதவியும் செய்வதற்கு நாங்கள் முயற்சிகளை எடுத்து வருகிறோம். இந்த மக்களில் ஒருவராக, இந்த பக்தர்களில் ஒருவராக இருந்து இவங்க ஏதோ இந்த ஊர், இந்த குறுக்காட்டூர், இந்த பகுதி மக்கள் மட்டுமல்ல, இவர்கள் பின்னால் ஒட்டுமொத்த தமிழக இந்து சமுதாயம் இருக்கிறது என்பதை இந்த அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல, இது வந்து ஆக்கிரமிப்பு அல்ல. வளர்ச்சிப் பணிகளுக்கு, சாலை விரிவாக்க பணிகளுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. மாற்று இடம் இருக்குது, மாற்று ஏற்பாடு இருக்குது, அதை பரிசீலனை செய்யாமல் ஒரு 400 ஆண்டு கால பழமையான சுடலைமாட சாமி திருக்கோயிலை அகற்ற வேண்டும் என்று நினைப்பது அறிவீனம், முட்டாள்தனம். எனவே அந்த முடிவை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதை மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய கவனத்திற்கும் எடுத்துச் செல்ல இருக்கிறோம்.